ஸ்கூலில் ஸ்கில் டே அதனால ப்ரோக்ராமுக்காக ரெடி ஆகிருக்காங்க. ஸ்கூலில் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. டிஃபனுக்கு தக்காளி தொக்கு தான் பண்ணப்போகிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கிடலாம். தக்காளி வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுத்த அரைச்சி வச்சிடலாம். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். தக்காளி தொக்கு சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சிம்பிளான தக்காளி தொக்கு பாருங்க. வெங்காயம் நறுக்கிட்டேன், தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு போட்டு பொறிக்கிட்டோன்னு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம வெங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பும் சேர்த்துக்கலாம் கூட, நல்லா வதங்கிப்போம். இன்னைக்கு வந்து ஸ்கூலில் ஸ்கில் டே, ரொம்ப நல்லா ஜாலியாக போச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த மேம் நல்லா கேர் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோக்ராம்லாம் இடையிடையே பண்ணும்போது பசங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸ்கூலு அந்த ப்ரோக்ராம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருந்துட்டு.
சின்ன வயசுலேயே பசங்க இந்த ஸ்டேஜ்லாம் பசங்க பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கூச்சம்லாம் போயிடும். கொஞ்சம் வளர வளர அப்புறம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஸ்டேஜ்லேருந்து இப்போவே நம்ம பழக்கம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வளர வளர ஏதாவது மேடையில் போய் பேசணும்னா கண்டிப்பாக பேச மாட்டாங்க, பசங்க பயப்படுவாங்க. அதனால் சின்ன குழந்தைலேருந்தே நீங்கள் பழக்கம் பண்ணி விட்டீங்கன்னா ஜாலியாக பண்ணுவாங்க பயம் இல்லாமல். இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கும் எதுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைங்கள்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, உங்கள் ஸ்கூலில் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கும்போது நம்ம தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் பொடி நம்ம குழம்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். இல்லை இது என்ன தாராளமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் ஆனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஒரு அவசரத்துக்கு எங்கேயா போயிட்டு வந்தோம்னா எடுத்து போட்டு கூட சாத வெள்ளி பசி சாப்பிடணும், நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம், நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். நம்ம கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் எல்லா குழம்பு மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் தனி மிளகாய் பொடி சேர்த்திங்கன்னா நல்ல கலர் வரும். கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் கம்மியாக தான் போடுறேன், பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு. இதை நல்லா வதக்கிட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சு நம்ம மூடி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துடுறோம். இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஸ்கூலில் எங்கே பார்த்தாலும் சளி ஜூரமாக இருக்குது பசங்களுக்கு இந்த கிளைமேட்டுக்கு. அதனால் அப்பப்போ சூடாக சீரக தண்ணி ஓம தண்ணி ஏதாவது சுட சுட தண்ணி கொடுத்துட்டே இருக்கேன். சப்பாத்தி மாவு பசி வச்சிருக்கேன். சப்பாத்தி தக்காளி தொப்பு ரெடி ஆகிடுச்சு. மேலே கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. எல்லா சப்பாத்தியும் திரட்டி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா சப்பாத்தி எனக்கு திரட்ட முடியாது, அதனால் மொத்தமாக தேவை இது மாதிரி பண்ணிவிட்டு சுட்டு எடுத்துடுறேன். எல்லா சப்பாத்தி சுட்டுட்டு உங்களுக்கு தான் ட்ரை. இங்கே ஒரு பக்கம் சமையல் நடக்குது, சப்பாத்தியும் சப்பாத்தியும் குருமாவும். என்ன குருமா? கருப்பு குருமாவா? செஞ்சுட்டு அம்மா கிட்ட தாங்க சரியா? ஆ அப்படியா, சமைச்சிட்டு காட்டு. நான் படிட்டேன். என்னென்ன சமைக்கிற சொல்லு. சப்பாத்தி சமைச்சு முடிச்சாச்சு, இப்ப குழம்பு. சப்பாத்திய காட்டுலஜி. சப்பாத்தி அழகா இருக்கு. சூடு ஆறிடும் எதுக்கு பாத்தீங்கன்னா மூடி. இப்ப நம்ம இது போட்டுக்கலாம். என்ன போட்டுக்கலாம்? பருப்பு. பருப்பு குருமால பருப்பு தண்ணி 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 சரி, ஃபுல்லாக குழம்பு வச்சுட்டு காட்டலாம். இப்போ நம்ம கொஞ்சம் வெண்டைய கீரை போட்டுக்கலாம். சமையல்லாம் முடிஞ்சது, சப்பாத்தியும் குருமாவும். அவங்க சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க பாருங்க. என்னோட சமையல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு.